வணக்கம் முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் மற்றும் கவிஞர் மனுஷபுத்திரன் மற்றும் இந்திய பொதுமை கட்சியினுடைய மூத்த தலைவர் சி மகேந்திரன் ஆகியோர் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறோம் இன்றைக்கி எழுபதாவது விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் இந்த நாடு இருக்குது இந்த விடுதல் நாள் கொண்டாட்டம் என்பது இந்த விடுதல் நாளை குறித்து ஒரு கொண்டாடுகிற மனநிலைங்கிறது எல்லா விதத்துலையும் எல்லா நாளையும் கொண்டாடுகிற மனநிலைங்கிறது வந்துருச்சு அது எதுவாக இருந்தாலும் அதன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த விடுதல் நாள் கொண்டாட்டங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி கொண்டாட பண்ணணும்னு பார்க்குறீங்க ஏன்னா எழுபது அப்படிங்கிறது சுதந்திரம் அடைந்து இப்போ தான் அஞ்சு வருஷம் இருபது வருடம் இல்லை எழுபது வருடம் ஆயிடுச்சு எந்த மாதிரியான முன்னேற்றத்தில் நம்ம அடைஞ்சிருக்கோம் அந்த வளர்ச்சியை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறோமா முதல் கவிஞர் உங்களுடைய கருத்து சொன்னால் அதாவது எத்தனையோ கொண்டாட்ட தினங்கள் வருகின்றன இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்னது போல கொண்டாடப்படாத நாட்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சர்வதேச ரீதியான அது ஒரு குளோபலைசேஷனுக்கு பிறகு பல்வேறு விதமான கொண்டாட்ட தினங்களும் செலுத்தப்படுகின்றன நோர்வுக் கொள்ளாச்சத்தின் ஒரு பகுதியாக ஆனால் அந்த தினமும் இந்த தினமும் ஒன்று அல்ல அதாவது பாரதி சொன்னது போல கண்ணீர் விட்டே வளர்த்தும் சர்வேசா கருக திருவிழமோ என்று கேட்டான் அப்படி கேட்கிறபோது இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு என்பது என எழுபது ஆண்டுகள் என்பது ஒரு லேண்ட்மார்க் எண் நம்மை நாமே மதிப்பிட்டுக் கொள்வதற்கு நம்முடைய சுதந்திரத்தை மதிப்பிட்டுக் கொள்வதற்கு நாம் அடைந்ததையும் இழந்ததையும் நாம் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு தருணம் இது அப்படி நாம் யோசிக்கிறபோது இந்த சுதந்திரத்தின் வழியாக நிச்சயமாக நாம் அடைந்தவை பலவையும் இருக்கின்றன நம்முடைய உடைந்த கனவுகளும் பலவும் இருக்கின்றன நாம் இரண்டையுமே நாம் பேசுவது மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன் ஒரு சுதந்திரம் என்பது நாம் ஒரு அந்நிய சக்தியிடமிருந்து அல்லது நம்மை ஒடுக்கி ஆளக்கூடியவர்களிடமிருந்து நாம் அடைந்த விடுதலை என்பதுதான் ஒரு எளிய வார்த்தைகள் சுதந்திரம் என்பது அதையொட்டி நீங்கள் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா சுதந்திரத்துக்கு பிந்திய இந்தியா என்று நாம் பார்க்கிற போது நாம் பல துறைகளில் மாறுதல்களை சந்தித்திருக்கிறோம் கல்வி ரீதியான வளர்ச்சி நடந்திருக்கிறது சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட பல கொடுமைகளிலிருந்து வரலாற்று அவலங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்கள் வந்திருக்கிறது இப்படியான பல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக கூட பல்வேறு கட்டங்களில் ஒரு பெரிய மத்திய தர வர்க்கம் ஒன்று இன்றைக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கிறது இப்படியெல்லாம் நாம் பார்க்கிற போது ஒரு சுதந்திர நாடு அடையக்கூடிய பல இயல்பான வளர்ச்சிகளை இந்தியா அடைந்திருக்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்று சொல்வார்களே இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்களே அந்த ஒரு வளர்ச்சியை இந்தியா பெற்றிருக்கிறதா அதன் மூலமாக நாம் இந்த சுதந்திரம் பற்றி அடையக்கூடிய ஒரு பெருமையை நாம் அடையக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சுதந்திரம் அடைந்த பல மேற்கு நாடுகள் அவர்கள் நம்மை விட ஒரு அதிகமான ஒரு சுதந்திர ஒரு வரலாற்றை அவர்கள் கொண்டிருந்தாலுமே கூட அவர்கள் சில அடிப்படையான விஷயங்களை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார்கள் முக்கியமாக ஒரு அடிப்படையான ஒரு மனிதனுடைய சுயமரித சுயமரியாதை சார்ந்த உரிமை தனிநபர் உரிமை இப்படி பல உரிமைகள் அங்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்னொன்று தேசிய உணர்வு என்பது ஒரு கோஷமாக இல்லாமல் நம்முடைய பொருள்களை நாமே உற்பத்தி செய்கிறோமா நம்முடைய வாழ்க்கை முறையை நாமே உருவாக்கி கொள்கிறோமா தேசிய உண்மையான தேசிய உணர்வு அந்த பல நாடுகள் இருக்கிறது அதை பற்றி பேசுகிறார்கள் நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்கிறோமா இதெல்லாம் தான் ஆனால் இங்கு தேசிய உணர்வு என்பது எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்றால் அது ஒரு பழமைவாத சிந்தனையாக ஒரு மத ரீதியான சிந்தனையாக இங்கு கட்டமைக்கப்படுகிறது நீங்கள் ஒன்றுமில்லை நீங்கள் நாம் தேசியம் குறித்து இவ்வளவு கருத்தாக்கங்களை பேசுகிறோம் ஆனால் நாம் உண்ணுகிற உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அது நம்முடைய உணவு தானா நாம் எதை சாப்பிட வேண்டும் என்பதை இன்றைக்கு யார் தீர்மானிக்கிறார்கள் நாம் பயன்படுத்துகிற மருத்துவம் இந்த மருத்துவம் என்பது உண்மையிலேயே நமக்கான ஒரு மருத்துவமாக அது இருந்திருக்கிறதா சர்வதேச ரீதியான வர்த்தக அமைப்புகள் சொல்வது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்க ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் பிரச்சனையும் அதுதான் இந்த புதிதாக சுதந்திரமடைந்த வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் எல்லா நாடுகளுமே எதிர்கொள்கின்றன அப்படி நீங்கள் பார்க்கிற போது இந்த ஒரு சர்வதேச ரீதியான வர்த்தக கட்டமைப்பிற்குள் ஒரு நாடுகள் வந்து ஒரு அரசியல் ரீதியான விடுதலையை பெற்றிருக்கின்றன ஆனால் பொருளாதார விடுதலை பெற்றிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இது வெளியே இருந்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் உள்ளுக்குள்ளாக இன்றைக்கும் கூட நீங்கள் பாருங்கள் நாம் ஒருபுறம் சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர் என்று சொல்கிறோம் ஆனால் இதே நாட்டில் தான் இன்றைக்கு தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள் ஒருவர் என்ன உணவை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்பதை சொல்வதற்கான சக்திகள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக மேலே வந்திருக்கின்றன அவர்கள் இதை தீர்மானிக்கிறார்கள் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கான அடிப்படை மன உரிமை கூட இன்றைக்கும் பெரும்பாலான குடும்பங்களில் இல்லை முக்கியமான முன் வச்சிருக்கிறீங்க அதாவது இடதுசாரிகளை பொறுத்தவரையும் விடுதலை என்பதை வந்து காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் நாட்டு விடுதலை இன்னொரு அரசு நம்ம நாட்டை ஆளக்கூடாதுங்கிற விஷயமா மட்டும் பார்த்தாங்க இடதுசாரிகள் வந்து பொருளாதார விடுதலை இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் சமூக விடுதலை இந்த மாதிரி மூன்று தளத்தில் அந்த விடுதலை விவாதிக்கப்பட்டதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே நடந்தது டாங்கே போன்றவர்கள் ரணதேபே போன்றவர்களாக விவாதித்தாங்க நாட்டு விடுதலையா சமூக விடுதலையா பொருளாதார விடுதலையா இதை முதன்மைப்படுத்த வேண்டும் வர்க்கமா ஆ சாதியன் பல்வேறு விவாதங்கள் நடந்த சூழ்நிலையில் இன்று விடுதலை நான் அடைந்து எழுபது ஆண்டுகளில் நிற்கிறோம் இப்போ எந்த மாதிரியான விடுதலையில் ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் சமூக முன்னேற்றத்தில் அடைஞ்சிருக்கிறோமா பொருளாதார விடுதலையா நாட்டு விடுதலைங்கிற கான்செப்ட் நமக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு நம்ம நம்மளே தான் நம்மளை ஆளும் இப்போ அந்த பொருளாதார விடுதலை சமூக விடுதலையில் எந்த தளத்தில் முன்னேறி இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு அப்படி பார்க்குறீங்க இந்த மூன்று விடுதலைகள் நீங்க சொன்னதுமே இன்னும் விடுதலை அடையலைங்கிறது தான் என்னுடைய மூன்று தளத்துலுமே அப்படி நிற்கிதுங்கிறீங்க இந்தியா வந்து ஒரு காலத்துல வந்து ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது உண்மை ஆனால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க உலக பின்னணியில் உலக முதலாளிகளின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இந்தியா இருக்கு இன்றைக்கி உலக பெரும் முதலாளிகள் நினச்சாங்கன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பகுதி பேரை விலக்கி வாங்கிட முடியும் சட்டமன்றங்களை விலக்கி வாங்க முடியும் அதே போல் அவர்கள் பணத்தின் மூலமாக வாக்குகளையும் விலக்கி வாங்கி ஒரு கார்பரேட் ஜனநாயகமாக இதை மாற்றிட்டாங்க இதுதான் இதனுடைய ரொம்ப அடிப்படையானது அதனால் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது ஒரு விதமான அடிமைத்தனம் என்று சொன்னால் இன்று நாம் சந்தித்து கொண்டிருப்பது மிக மோசமான அடிமைத்தனம் மட்டுமல்ல ஜனநாயகத்தினுடைய அடித்தளங்களையே அழித்து ஒழித்து மனிதர்கள் எல்லாரையும் ஒரு நுகர்வு பேராசையில் மனுஷனை எடுத்துகிட்டு போய் அவனுடைய உரிமைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்குள் உலகம் குறிப்பாக நம்முடைய இந்திய நாடு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நான் சுதந்திர தினத்தை பற்றி நான் சிறு வயதில் பார்க்கும்போது பத்திரிகைகள்லாம் எடுத்து புரட்டி பார்க்கும்போது பெரிய பெரிய கொடியேற்றங்கள் அது இதெல்லாம் வந்து செய்தித்தாள்களில் வரும் இன்றைக்கி நான் பத்திரிகை எடுத்து பார்க்கும்போது முதல்ல பார்க்குறது இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இது எவ்வளோ பெரிய வீழ்ச்சி சுதந்திர கூட அதை பற்றி தான் சுதந்திர தின விழா தள்ளுபடி அது பேசாமல் சுதந்திரத்து விழாவையே தள்ளுபடி பண்ணிட்டு குறைந்த விலையில் நாட்டையே விற்கலாங்கிற மாதிரியான உணர்வுகளெல்லாம் அதை படிக்கிற போது எனக்கு ஏற்பட்டு ரொம்ப வேதனையாக அது இருக்குது அப்போ நம்முடைய பயணம் எங்கு தொடங்கிய பயணம் எங்கு முடியுது நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் கவிஞர் ரொம்ப நல்லா சொன்னாங்க நாம் உணவை தீர்மானிக்கிறோம்னு நம்முடைய சிந்தனையை எது தீர்மானிக்கிறது நுகர்வை நோக்கி தான் நீ போகணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாக இருப்பதற்கு நம்முடைய செய்தித்தாள்களே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்குது ஊடகங்களே முன்னுதாரணமாக இருக்கிறது அப்போ இந்த பொருளாதாரம் என்கின்ற ஒரு அடிப்படை சுதந்திரம் இல்லை பொருளாதாரத்தினுடைய பெரும் பகுதி நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோ பாரதி பாட்டினா இன்றைக்கி நாம் இருக்கும் நாடு நமது அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது இந்தியாவினுடைய மலைகள் காடுகள் அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்தியாவினுடைய வங்கிகள் இதையெல்லாம் யாருடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கார்ப்பரேட் கேபிட்டலிசத்தில் தான் கொண்டு வருது அதனால தான் இன்றைக்கி இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நேரடி அந்நிய முதலீடெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் இடத்துக்கு போகிறாங்க இப்போ எங்களால் இந்த பேங்கெல்லாம் நிர்வாகம் பண்ண முடியலையா அதை வந்து நான் வந்து உலகத்தில் இருக்கிற எவன்ட்டா ஒருத்தன் கொடுத்து அவனை நிர்வாகம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்க என்ன சுதந்திரம் என்ன ஆளுமை என்பதற்கு ஏதாவது அது அர்த்தம் உண்டானா கட்டாயம் கிடையாது அதே போல் நம்முடைய நிலங்கள் என்னுடைய பொதுத்துறையை என்னால் நிர்வகிக்க முடியல அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னாக்கா அது கையாலாகாத அரசாங்கம் தானே இப்போ அரசாங்கத்தினுடைய முக்கிய வேலை என்னென்னா உலகத்தில் எவெல்லாம் முதலீடு பண்ணுறானோ அதை கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் சொல்கிறேன் அனேமாக நம்முடைய பிரதமருடைய உரையில் இதெல்லாம் வராதுங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதே போல் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலையும் அவங்க வைத்த பட்ஜெட்டோ அல்லது உரைகளிலோ அது வரப்போவதில்லை அவர் எக்கானாமி இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த டெப்ட் எக்கானாமி

புலிகளோடும் நட்பு உண்டு மான்களோடும் பயணம் உண்டு அப்படிம்பாங்க ஒரு பக்கம் புலிகளோடையும் ஒரு தொடர்பு இருக்கும் இன்னொரு பக்கம் மான்களோடையும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இன்றைய பிரதமருடைய நிலையாக இருக்கிறது மக்களுடைய இப்போ தலித் மக்கள் அவங்க தலித் மக்களை பற்றி யாராவது தலித் மக்களை சுடணும்னா அவங்கள சுடாதீங்க என்ன சுடுங்கிறாரு இதை விட ஒரு போலித்தனம் நீங்க நாட்டு விடுதலை பொருளாதார விடுதலை சமூக விடுதலையில அடிப்படையான நாட்டு விடுதலையே இப்ப ஒரு பிரச்சனையா இருக்கு மறு காலனி அதிகம் இருக்குங்கிறத அரசியல நீங்க முன்வைக்கிறீங்க இப்ப பிரதமர் அவர்களுடைய உரையை பற்றி சொன்னாங்க பிரதமர் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் பெண்களை பற்றி பேசியிருக்கிறார் அதாவது இங்கு திராவிட இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் பேசுகிற அடித்தட்டு மக்களை பற்றியும் அவர் பேசுகிறார் பெண்களை பற்றியும் பேசுகிறார் அவர் பேசுவதற்கும் இடதுசாரி சிந்தனையால் பெருசுக்கு என்ன மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க பெண்கள் திருமணத்தை பற்றி பேசுகிறாரு கிராம மக்களுக்கு வங்கி வேணும்னு பேசுறாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னையை கொள்ளுங்கங்கிறாரு தாழ்த்தப்பட்ட மக்களையும் அம்பேத்காரையும் பாஜக விட கொண்டாடுவது யாருங்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது மட்டும் ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கிறீங்களா இப்போ கூட அவர் உரை நிகழ்த்த போறாரு பல வளர்ச்சி திட்டங்கள் விஷயங்களை பற்றி தான் பேச போகிறார் இந்த உரையை பற்றி நீங்கள் எப்படி இப்போ எப்படி பார்க்குறீங்க எப்படி நீங்கள் அதை அனுமானிக்கிறீங்க இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு போதகரை போல செயல்படுகிறாரே தவிர ஒரு அரசினுடைய தலைவராக ஒரு ஸ்டேட்மென்ஷிப் என்று சொல்வார்களே கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயல்களை தீர்மானிக்கக்கூடிய ஒருவர் அப்படியாக அவருடைய செயல்பாடு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு பிரச்சனையை முற்றுகிற போது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார் அந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்ன நீங்களோ நானோ ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் ஒரு நாட்டினுடைய தலைவர் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அவருக்கு செயல்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது திசை ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது அவரிடம் அரசு இருக்கிறது ஆனால் அவர் என்ன செய்கிறார் எந்த ஒரு பிரச்சனையின் மீதும் ஒரு செயல் திட்டம் எதையுமே அவர் உள்ளே உள்ளே கொண்டு வருவதில்லை அதற்கு மாறாக வார்த்தைகள் 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 வெற்று வார்த்தைகள் இதை எத்தனை பிரச்சனைகளில் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் உதாரணமாக ஒரு இன்றைக்கு அந்த சுதந்திர தினத்தில் கடந்த ஓராண்டில் நடந்த பல விஷயங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு ஆண்டு இது அதாவது பல்கலைக்கழகங்களில் கருத்து சுதந்திரம் கிடையாது வெளியே எழுத்தாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் ஊடகங்கள் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பிடியில் கொண்டு வந்து எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று என்கிற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கொள்கைகளை அரசினுடைய கொள்கைகளும் அரசினுடைய கொள்கைகளை ஐயா சொன்னது போல கார்ப்பரேட் நிறுவனங்களும் தீர்மானிக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா பக்கமும் இந்த கருத்துக்களுக்கான வெளிப்படுத்துதலுக்கான உரிமைகள் நெருக்குதலுக்கு உள்ளாகிற போது இங்கே நாம் சுதந்திரம் என்பதை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துவது அப்படி போது நான் இன்னொன்றை நான் ஒட்டு ஒத்துக்கொள்கிறேன் அதாவது நம் பிரிட்டிஷார் காலத்தில் இருந்தது போன்ற ஒரு ஒரு இறுக்கமான ஒரு ஒருமுகப்பட்ட சர்வாதிகாரம் என்று கிடையாது இந்த சர்வாதிகாரம் என்பது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்கிறது நீங்கள் ஒன்றை ஒரு வெகுசன ஊடகங்கள் மறைத்தால் சமூக வலைத்தளங்களில் அது வெடித்து கிளம்பும் அல்லது மக்கள் போராட்டங்களின் வழியாக அது முன்னு முன்னுக்கு வரும் இது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜனநாயகமாக ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயகமாக இது இருக்கிறது இந்த நெகிழ்வுத்தன்மையை எப்படி மீண்டும் இறுக்கமாக்குவது அதற்கு ஒன்று பண்பாட்டு அமைப்புகள் மூலமாக சாதி அமைப்புகள் மூலமாக மத அமைப்புகள் மூலமாக ஒரு கட்டுப்பாட்டை திரும்பவும் சமூகத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் உதாரணமாக ஒரு பெண்கள் எப்படி உடை உடுத்த வேண்டும் எப்படி உடுத்தக்கூடாது ஒரு கல்லூரி வளாகத்தில் எத்தகைய அரசியல் அமைப்புகள் இயங்க வேண்டும் எத்தகைய அமைப்புகள் இயங்கக்கூடாது யார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் செய்து கொள்ளக்கூடாது என்ன உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது இது எல்லாற்றையும் இதோட தொடர்ச்சியாக தான் பார்க்குறீங்க நீங்கள் இது எல்லாமே ஒரு ஒரு ப்ரோக்ராம் என்பது பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்படுகிறது எல்லாரும் ஒருவேளை செய்ய முடியாது மாறாக ஒரு சமூகத்தின் மீதான இந்த ஒரு பண்பாட்டு இறுக்கத்தை அல்லது அரசியல் இருக்கத்தை ஒரு ஒருபடை ஒரு ஒரு தன்மை கொண்ட ஒரு அரசு ஒரு ஒரு தன்மை கொண்ட ஒரு தேசியம் ஒரு ஒரு தன்மை கொண்ட ஒரு பண்பாடு இதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு தேசியத்தையும் பண்பாடு ஆனால் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க விடுதலை நாள் எழுபதாம் ஆண்டு கொண்டாட்டத்தில் வந்து வளர்ச்சியே இல்லை என்று சொல்லிட முடியாது எல்லா தளத்திலும் வளர்ச்சி வந்திருக்கிறது பெண் கல்வியிலிருந்து சமூக நீதியிலிருந்து பல்வேறு வளர்ச்சி வந்திருக்கிறது அதை நாம் மறுக்க முடியாதுன்னு சொன்னீங்க அந்த வளர்ச்சிக்கும் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த பின்னடைவுகளுக்கும் என்ன தொடர்புன்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான வளர்ச்சியை எதிர்பார்த்து அதை இது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் ஒரு சமூகம் கல்வியில் வளர்ச்சி எடுக்கிற போது அது தன்னுடைய பல பழைய சுமைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் சமூக நீதி செயல்படுத்தப்படுகிற போது தன்னுடைய பழைய பாரம்பரியமான அந்த விடுவித்துக் கொள்ளும் உலகம் முழுக்க எந்த சமூகங்கள் எல்லாம் கல்வி அந்த சமூகங்கள் நோக்கி மாற்றத்தை நோக்கி செல்கிறது ஆனால் இந்தியாவில் என்ன பிரச்சனை என்றால் ஒருபுறம் பொருளாதார ரீதியாக நாம் விடுதலை அடைகிறோம் அல்லது கல்வி ரீதியாக விடுதலை அடைகிறோம் ஆனால் பழமைவாத சக்திகள் முன்னைவிட மூர்க்கமாக இந்த மாற்றத்தை இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி படித்துவிட்டு நீங்கள் வெறும் பழமைவாதியாக மட்டும் இருக்க முடியும் ஆக இந்த மாற்றத்தை எப்படி பின்னுக்கு எழுப்பது இதை எப்படி திரும்பவும் ஒரு பழைய ஒரு மரபான பண்பாட்டு அச்சுக்குழு இந்த சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்துவது இதற்கான வேலைகளை பல பண்பாட்டு அமைப்புகள் இங்கு செய்கின்றன துரதிருஷ்டவசமாக அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசு இங்கு இருக்கிறது அந்த அரசு என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பழமைவாதத்தை நோக்கி ஒரு புறம் செலுத்துகிறது இன்னொரு புறம் அது சர்வதேச முரண்பட்டு கொண்டுதான் வளர்ச்சியும் வந்து கொண்டு தானே இருக்கு நமக்கு அதாவது இந்த வளர்ச்சி என்பது இந்த வளர்ச்சி தேங்குவதல்ல காலத்தினுடைய சக்கரத்தை எப்படி பின்னோக்கி திருப்புவது என்று இவர்கள் யோசிக்கிறார்கள் காலத்தின் சக்கரம் நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் நோக்கித்தான் செல்லும் ஏனென்றால் நாம் இன்றைக்கு ஒரு சர்வதேச குடிமக்களாக இருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் நம்மை பாதிக்கிறது நம்முடைய நடைமுறை பாவனைகள் சிந்தனைகள் ஆண்பெண் உறவுகள் சமூக தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே மாறுதல்கள் வருகிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதிய சக்திகள் மதவாத சக்திகள் பிற்போக்கு சக்திகள் உங்களிடம் இந்த இடத்துல முன்வைப்பது வந்து பொதுவாக வந்து கவிஞர் முன்வைக்கிற விஷயங்கள் அவர் எழுதுறது பேசுறது உங்களை போன்றவர்களுடைய கோரிக்கைகளாலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு நான் கேட்பது இப்போ இந்த மாதிரியான குறைபாடுகள் சாதிய உணர்வு மத உணர்வு வர்க்க உணர்வு ஆணாதிக்க உணர்வு இதெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு முதலமைச்சரோ பிரதமர் அமைச்சரோ ஒரு அரசு நிர்வாகம் இவர்களிடம் மட்டும் இருக்கிறதா தனிப்பட்ட ஒவ்வொருவரிடமும் இருக்கிறதா ஏன்னா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு அதிகார பொறுப்பில் உள்ளவங்க கிடையாது சாமானியனாக இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட இருந்து தான் இந்த உணர்வுகள் இந்த மாதிரியான வக்கிரங்கள் வன்முறைகள் இந்த கொடூரங்கள்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது இது எல்லாவற்றையும் அரசிடம் மட்டும் இருந்து அவர்களை குறை சொல்வது மட்டும் சரியா இருக்குமா இல்லை தனிப்பட்ட ஒருவரை அரசியல் படுத்த வேண்டிய நிலை இருக்கா அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கு இருக்குது அதே போல அதை விட அதிகமான பொறுப்பு மக்களிடம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் மனிதகுல வரலாறே வந்து எப்படி இருக்குனாக்கா மக்களால் மாற்றி அமைக்கப்பட்ட வரலாறு தான் அது வந்து புரஞ்சி புரட்சியிலிருந்து தொடங்கி நீங்கள் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பேரழிச்சு கொண்ட மக்கள் சமதாய் பிரச்சனை இருக்குங்கிறதா தான் இருக்குது ஆனால் அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையை எது மாற்றும் அப்படின்னாக்க தனி மனித வக்கரங்கள் தனி மனித மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் இந்த பலவீனங்களை அரசாங்கம் பயன்படுத்தி தான் அரசாங்கம் வந்து ஆதிக்க அரசாங்கங்களும் இது மாதிரியான பாசிச அரசாங்கங்களும் வாழ்வதற்கு அது முயற்சி பண்ணும் கார்பரேட் நிறுவனங்கள் அதே போல் இந்த சமூகத்தில் பல வக்கரம் பிடித்தவர்கள் இருப்பாங்க அல்லது சமூகத்தையே ஒரு வக்கரத்தன்மைக்கு மாற்றுவது அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க வாழ்வாங்க ஆனால் அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பெரிய பெரிய மாற்று இயக்கங்கள் வந்து தான் மாற்ற முடியும் அந்த மாற்று இயக்கங்கள் இப்போ காந்தி ஆரம்பித்தார் சுதந்திர போராட்டத்தை அதுக்கு முந்தையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துலேயே காங்கிரஸ் கட்சி தோற்றப்பட்டாலும் கூட மக்களை பங்கேற்க வைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றியது காந்தி அதே போல் ஃப்ரான்ஸ் நாட்டில் நிறையா நடந்தால் கூட அதை மக்களின் போராட்டமாக மாற்றுவதற்கு உருவான விஷயங்கள் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஐரோப்பிய வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்களாலும் அமெரிக்கா இதில் லண்டனில் வந்து வாக்குரிமை இந்த வாக்குரிமை வருவதற்கு உறுக்கக்கூடிய இந்த பெட்டிஷன் கொடுக்குற போராட்டமெல்லாம் பெருசாக நடத்தினாங்க அதாவது வந்து பெட்டிஷனை கொண்டு போய் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதே ஒரு போராட்டம் அதுக்கு பிறகு தான் அது வந்து ஜனநாயகத்தினுடைய பிறப்பாக அது மாறினது அப்போ இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய எது அப்படின்னாக்க மக்கள் சிந்தனையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மக்கள் சிந்தனைக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் ஒருங்கிணைந்து அதை கொண்டு வரணும் ஏன்னா இப்போ வந்து ரெண்டே விஷயம் தான் முக்கியமாக நான் பார்க்குறேன் இதில் வந்து மக்களை ஆற்றல்படுத்துவது மக்களிடம் இருக்கக்கூடிய ஆற்று ஆற்றலை அதை அப்படியே கம்ப்ளீட்டாக பறிச்சுட்டு அவங்கள வந்து ஒரு விதமான ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு அடிமைகளாக மாற்றுறதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரகிள் மக்களுடைய அந்த பிற்போக்குத்தனமான அவர் விமர்சித்தார்ல அவர் விமர்சித்த அந்த பிற்போக்குத்தனங்களை இந்த அரசு பயன்படுத்திக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் இந்த அரசு பயன்படுத்தி இந்த அரசு வந்து என்ன பண்ணுதுனாக்க பயன்படுத்துறது மட்டுமல்ல சில நேரங்களில் அவங்க லீட் கொடுக்குறாங்க நீ வந்து இந்த தகராலை பண்ணுடாங்கிறதுக்கு லீட் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த நேரத்தில் ஜாதி மோதல்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பசு படைன்னு ஒன்று ஏன் இப்போ துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது மக்களிடம் இருக்கக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களை அரசு ரீதியாக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு லீடு தான் அது இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு இதை அவங்க கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்க அது ஒரு பெரிய அளவில் வந்ததுக்கு பிற்பாடு ஏன்னா இட்ஸ் அ டைவர்ஷன் இது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு திசை திருப்பப்படுகிறது இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாடே மக்களே அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு மனுஷன் இந்தியன் தானா இந்தியா நமக்கு சொந்தந்தானாங்கிற ஒரு கேள்வியில் வந்து கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய போராட்டத்தை பசுவாக பசுவை வந்து கொல்றது ரைட்டாக தப்பாங்கிற விவாதத்தில் கொண்டு போய் நீங்கள் நிறுத்தும் போது உள்ள பிற்போக்கு எல்லாம் இணைச்சி இதுக்கு அரசு ஆதரவு நீதிமன்ற ஆதரவு இதெல்லாம் கொண்டு போற போது இது மேலே வருது நீங்கள் அதை பிற்போக்கு சிந்தனைங்கிறீங்க அவங்க வந்து இது மக்களுடைய உணர்வு சென்டிமெண்ட் எங்களுடைய சென்டிமெண்ட்டில் அவங்க வைக்கிறாங்கன்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க அதாவது மக்கள் உணர்வுங்கிறது ஒரு நாகரிக வளர்ச்சி இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறவாவது ஐம்பதில் வந்து அரசியல் சட்டம் உருவாகி மனுஷன் இப்படித்தான் இருக்கணும் சமமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை அந்த கொள்கை முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் எனக்கு பசுமாடு முக்கியம்னு நினைக்கிறேன் நான் நேற்று ஒன்று படித்தேன் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எருமை மாடு தான் வழிபடக்கூடிய தெய்வமாக இருந்திருக்கிறது ஆனால் அது வளத்தின் குறியீடுங்கிறாங்க நம்ம மைசூர் வந்து எருமை நாடுனே போயிருதுக்கு அப்போ அந்த எருமை நாடை வந்து பசு வந்து ரீப்ளேஸ் பண்ணுது ஏன்னாக்கா சகப்பா இருக்கிறவங்க தனியா கருப்பா இருக்கிறவங்க தனியா சிவப்பு மனிதர்கள் தனியா கருப்பு மிருகங்கள் தனியா சகப்பு மிருகங்கள் இனத்தின் மீது நடந்த பண்பாட்டு நிறம் நிறம் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு நிற நிறத்தை வந்து ஒரு ஒரு அடையாளப்படுத்துறாங்க ஐயரும் சகப்பா இருக்காரு பசுமாடும் வெள்ளையா இருக்கு தலித்து கருப்பா இருக்கா எரும மாடு கருப்பா இருக்கு நீ அது மாதிரி இணைச்சிரு அப்படின்ட்டு அப்ப நிற அடிப்படையிலான மக்கள் கருப்பு தான் அப்படி இருக்குது இப்ப அது அதுல வந்து என்ன பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஒரு தந்திரம் தான் தனி மனித பலவீனங்கள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல உங்கள் கருத்தில் நான் உடன்படுறேன் ஆனால் தலை மனித பலவீனங்களை இருந்து மகன அவனை மீட்டெடுக்கிறது யாருன்னா அரசு தான் அரசு கடன் இப்போ விடுதலை கொண்டாட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் குறித்து அது குறித்து உள்ள பல்வேறு தரப்பட்ட பார்வை நீங்கள் ரெண்டு பேருமே பதிவு செஞ்சீங்க இன்னொரு முக்கியமான செய்தி நேற்று நடந்த செய்தி நீங்கள்லாம் முகநூலில் ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு எழுதியிருந்தீங்க பொதுவாக தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய லெவலில் அது ஒரு இழப்பாக வழியாக உணர்ந்தாலுமே உங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலேயே அது பாதிப்புங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க முத்துக்குமார் அவருடைய மரணத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன் முத்துக்குமார் போன்றவர்கள் இது போன்ற படைப்பாளிகளுடைய மரணம் மரணம்ங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இது போன்ற படைப்பாளிகள் ஒரு சமூகத்துக்கு பங்காற்றியவர்கள் சமூகத்தோடு எப்போதும் பேசி கொண்டிருப்பவர்களுடைய எப்படி நம்ம எடுத்துக்கிறது அது அதை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது நேற்று நீங்கள் சொன்ன மொழியில்னா ரோஹிணி கேட்டாங்கன்னு சொன்னீங்களே இது நான் எப்படி அந்த கேள்வி வந்து லாஜிக் இல்லாத ஒரு கேள்வி இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி கேட்டாங்க நீங்கள் லாஜிக்கே இல்லாத ஒரு கேள்வி தான் அது ஆனால் இருந்தாலும் இப்படியான வார்த்தைகள் வர மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி ஏன்னா மரணம் என்பது எந்த லாஜிக்கும் இல்லாமல் நடக்கிறப்போ நம்ம அப்படி தான் கேட்க முடியும் எந்த தர்க்கமும் இல்லாமல் நடக்கிறப்போ அப்படி தான் கேட்க முடியும் ஏன்னா நான் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு இளைஞராக ஒரு ஆய்வு மாணவரான அவரை இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன் அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வெவ்வேறு தலங்களில் இணைந்து நாங்கள் வந்து பயணம் செஞ்சுருக்கோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பாடலாசிரியராக அவர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் அடைந்தார் என்றால் நான் நவீன இலக்கியம் அல்லது ஊடகம் சார்ந்த விஷயங்களில் நானும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பயணத்தில் நாங்கள் இரண்டு பேரும் ஒரு ஆழமான பரிமாற்றத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டிருந்திருக்கிறோம் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில் மாறுதல் நடக்கிறப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸில் ஒரு மாறுதல் வருகிறப்போ தங்களை மாற்றிக் கொள்வார்கள் தங்களுடைய உறவுகளை வேறு விதமாக கொள்வார்கள் நான் முத்துக்குமாரிடம் என்ன விஷயம் என்றால் அவர் சினிமாவில் எவ்வளவு பிரபல்யம் அடைந்தாலும் ஒரு திரைசி பாடகராக அவர் எவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கி அடைந்தாலும் கூட சிறுவத்திர்கை சார்ந்த இயக்கங்கள் கல்வியாளர்கள் அரசியல் ரீதியான ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளை அவர் ஒரு இடத்தில் கூட அவர் பலவீனப்படுத்திக் கொள்ளவே இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் ஒரு பெரிய சினிமா திரைப்பட திரைசைப் பாடல் விழாவில் வந்து கலந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பார் அடுத்த நாளே ஒரு சின்ன இலக்கிய கூட்டத்தில் வந்து ஒரு கவிதை தொகுப்பு பற்றி பேசி கொண்டிருப்பார் இது உண்மையில் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் என்றால் சில பேர் தன்னை ஒரு ஸ்டீரியோ டைப் என்று சொல்வார்கள் ஒரு விதமாக மாற்றிக்கொள்வார்கள் இது நான் நான் இதைத்தான் செய்வேன் நான் இதைத்தான் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் ஒரு நிலையை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ராமத்துக்குமார் அப்படி இல்லை மாறாக அவருடைய சினிமா பாடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அதில் நீங்கள் ஒரு நவீன இலக்கியத்தினுடைய அல்லது புதுக்கவிதையினுடைய பல பண்புகள் அதில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப வித்தியாசமான சொல்லாடல்கள் அல்லது நுண்மையான உணர்வுகள் அதனால்தான் ஒரு கவிஞன் என்பவன் ஒரு காலத்தினுடைய அழகுணர்ச்சியினுடைய அல்லது நீதி உணர்ச்சியினுடைய ஒரு குரலாக இருக்கிறான் ஏன் ஒரு சமூகம் ஒரு கலைஞன் இருக்க இறக்கிற போது இவ்வளவு பதற்றம் அடைகிறது என்று சொன்னால் ஒரு கலைஞன் அவன் உங்களுடைய சொற்களை பேசுகிறான் உங்களுடைய இதயத்தில் ஆழத்தில் உழைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை பேசுகிறான் உங்களுடைய அந்தரங்கத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆசாபாச ஆசாபாசங்களை பேசுகிறான் உங்களுக்கான சொற்களை அவன் உருவாக்குகிறான் உங்களுக்கான மொழியை அவன் உருவாக்குகிறான் நீங்கள் எதை சொல்ல முடியாமல் தயங்குகிறீர்களோ அல்லது எதை சொன்னால் நீங்கள் அது நாம் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஒன்றை மனதில் வைத்து வைத்து நீங்கள் பொத்தி வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது ஒரு காதலாக இருக்கலாம் புரட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகம் சார்ந்த உணர்வாக இருக்கலாம் ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் நம்முடைய இயக்கங்கள் வருத்தங்கள் கண்ணீர் மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் சிறந்த கவிஞர்கள் சிறந்த கலைஞர்கள் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார்கள் முத்துக்குமார் போன்ற கலைஞர்கள் அப்படி ஒரு வடிவத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய இரத்த ஓட்டத்தில் அவர்கள் கலக்கிறார்கள் அவர் ஒரு சினிமா பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் பயணம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் விட இலக்கியம் என்பது அந்த வாசிப்பு என்பதுதான் ஒருவனுடைய அடித்தளம் என்பதில் அவருக்கு ஒரு பெரிய பார்வை தேடல் தொடர்ந்து இருந்தது தான் ஒரு பெரிய நிலையை அடைந்து விட்டோங்கிற எண்ணம் இல்லை அவர் தொடர்ந்து தன்னை புதுப்பிக்க புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார் அதாவது இப்பொழுது என்னுடைய ஏதாவது ஒரு கவிதை ஒரு பத்திரிகையில் வெளியாகிறது என்று சொன்னால் உடனே தொலைபேசியில் அழைப்பார் இந்த கவிதையை படித்தேன் இது மிகவும் நன்றாக இருந்தது என்று என்னுடைய பெரும்பாலான புத்தக வெளியீட்டு கூட்டங்களில் அவர்தான் வந்து பங்கேற்றிருக்கிறார் இது சமீபத்தில் வெளிவந்த ஒரு புத்திரத்தில் கூட அவருடைய பங்கேற்புடன் தான் அது நடந்தது அதுதான் அவரை நான் கடைசியாக பார்த்ததும் கூட இது எதற்கு இதை நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஒரு இணை பயணியாக அவர் நவீன இலக்கியத்தோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் இன்னொன்று இந்த மரணம் இந்த இளவயது மரணம் என்பது விதங்களிலும் என்னை நிலைதடும் செய்கிறது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் ஒன்று ஒரு இந்த நாற்பது வயது என்பது ஒருவன் தன்னை முழுமையாக ஒரு கலைஞர் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வயது அதாவது அவன் பல்வேறு விதமான திசைகளிலிருந்து தன்னுடைய ஆற்றல்களை ஒருங்கிணைத்துக்கொண்டு தன்னை செழுமைப்படுத்திக் கொண்டு செம்மைப்படுத்தி கொண்டு அவன் ஒரு புதிய உச்சங்களை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு கலைஞருடைய வாழ்க்கையில் அந்த நாற்பது வயதுகள்தான் ஏனென்றால் அவர் இந்த இடத்திற்கு வருவதற்காக அவர் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை நான் உடனிருந்து பார்த்திருக்கிறேன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கோழுவச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளரசியல் நிலவக்கூடிய சினிமா போன்ற ஒரு துறையில் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு காஞ்சிபுரம் போன்ற ஒரு சிறிய நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் காஞ்சிபுரம் பக்கத்தில் கிராமம் ஆமா அதை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் நடத்திய போராட்டங்கள் எத்தனை அவமானங்களை வாழ்க்கையில் சந்தித்திருப்பார் எத்தனை ஏமாற்ற ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது அவ்வளவு பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் இது ஒரு நாம் வெளியே இருந்து பார்க்கிற போது ஒரு எண்ணிக்கையாக தெரிகிறது ஆனால் இது ஒவ்வொன்றிற்குள்ளும் ஒரு 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 வழி இருக்கிறது ஒரு வேதனை இருக்கிறது எப்படியாவது நான் ஜெயித்து காட்டுவேன் என்கிற ஒரு 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 உக்ரம் அதற்குள் இருக்கிறது ஆனால் அவர் அதை அடைகிற அந்த நேரத்தில் அவர் இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கிவிட்டார் இதை நீங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அபத்தம் என்று சொன்னாமல் நீங்கள் வேறு எப்படி சொல்வது போது அதுதான் எனக்கு மிகவும் மனம் கலந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது இன்னொன்று அவர் இதுவரைக்கும் கடந்த என்றால் கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளில் அவர் எழுதிய பாடல்களை நீங்கள் கவனித்தால் மிகுந்த இலக்கிய செலுமை உள்ள பாடல்கள் எழுதியிருக்கிறார் மிகவும் அதாவது ஒரு கேட்டவுடன் நம்மை ஒரு மனம் கரை செய்யக்கூடிய பாடல்கள் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சின்னது வருது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அந்த மனப்போராட்டம் வெற்றியடைய வேண்டுங்கிற போராட்டத்துக்கு அந்த கிராமத்தில் இருந்து சென்னை போன்ற பெருநகர தாக்கத்தில் இருந்து விடுபட்டு வளர்ந்த ஒரு ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குங்கிறது சொன்னீங்களே இந்த மன அழுத்தமும் இந்த மாதிரி இளவதி மரணத்துக்கும் எதுவும் நேர்விகித தொடர்பு இருக்கா இந்த மன அழுத்தம் அந்த போட்டி இதுக்கும் எதுவும் நேர்விகித தொடர்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை அது நான் வெ வெறுமனை இந்த போட்டி என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன அழுத்தத்திற்கும் இந்த மரணத்திற்கும் நான் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை காட்டிலும் கலைஞர்கள் தன்னளவிலேயே அழைக்கழிப்பு மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தன்னவிலேயே உடைந்து போகக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகத்திலிருந்து அவர்கள் எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பல சமயங்களில் தனிமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் தன்னைத்தானே ஒரு விளக்கி கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது நீங்கள் இது இங்கு மட்டுமல்ல மைக்கன் ஜாட்சனியான் இறந்து போகிறார் அவ்வளவு இளம் வயதில் இன்னும் பல மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கூட இளம் வயதில் இறந்து போயிருக்கிறார்கள் கலை என்பது தன்னளவிலேயே ஒருவரை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பித்து நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அதனால் தான் எப்பொழுதுமே நான் ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்துவேன் ஒரு கலைஞன் எப்பொழுதும் வெறுமனே எழுத்து சார்ந்த அந்த ஒரு உலகத்துக்குள் மட்டும் அந்த உணர்ச்சிகளுக்குள் மட்டும் இருக்கக்கூடாது அவன் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களை எப்பொழுதும் எழுத்து என்பது ஒருவிதமான நிலையை நோக்கித்தான் கொண்டு செல்லும் அதை நீங்கள் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு சமூக செயல்பாடுகளோடு உங்களை இணைத்துக்கொள்வதன் மூலமாக நான் அரசியல் ரீதியாகவோ அல்லது ஊடகம் சார்ந்தோ என்னை நான் இணைத்து கொண்டதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால் சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களோ அல்லது நம்முடைய தனிமை உணர்ச்சியை நிரப்புவதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்கிற சில விஷயங்களோ நம்மை ஒரு விதத்தில் மரணத்தின் எல்லைக்கு கொண்டு செல்வதுண்டு நான் முத்துக்குமார் எப்படி இறந்தார் என்பதை பற்றி நான் இதை பேசவில்லை பொதுவாக பல இளம் வயதில் பல இசையமைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்ட சில பழக்க வழக்கங்கள் அதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன நான் அந்த பழக்க வழக்கங்களை குறை சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு அழைக்கழிக்கப்படுகிற ஒரு கலைமணம் என்பது அது தன்னை வேறு வேறு விஷயங்களில் கொண்டால்தான் அந்த பேலன்ஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும் மாறாக நான் எழுத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் அது சம்பந்தமான நிலைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னால் அது எப்படி நான் ஒரு கட்டுக்கு கொண்டு வர முடியும் இது பாரதிக்குள்ளிருந்து பாரதிகள் தொடங்கி இந்த பிரச்சனை இருக்கிறது ஆக அந்த உலகத்திலிருந்து ஒரு தனி உலகம் அவர்களை வடிவமைத்துக் கொண்ட உலகத்துக்குள்ளே அவர் சிக்கிக்கொள்கிறார்கள் சொல்கிறேன் அது சிக்கிக்கொள்கிறார்கள் என்பதை விட அந்த மனநிலையில் இருக்கிற போது மட்டும்தான் அவர்களுக்கு எழுத்தும் கூட பல சமயங்கள் சாத்தியமாகிறது அதனால் தான் ஒரு கலைஞன் அந்த தன்னை தன்னை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய அந்த நிலையிலிருந்து விலகி சமூக இயக்கங்களோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது அந்த இயக்கத்திற்கு அவன் பங்களிப்பு செய்கிறான் என்பதை விட அது அவனை <ithe> பாதுகாக்கிறது அது அவனுடைய உணர்வு நிலைகளை ஒரு விதத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பலவித பலவித நிலைகளில் அது அவனை செறிவூட்டுகிறது நாம் தனி மனிதர்கள் அல்ல நாம் ஒரு சமூகத்தோடு இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையோடு இருக்கிறோம் எண்ணற்ற மனிதர்களோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு அதனால் தான் ஒரு கலைஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு சமூக தொடர்புகள் மிகப்பெரிய அளவிற்கு இருக்க வேண்டும் அவர்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிற பார்வையை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன் ஆனால் இதில் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இளம் வயது மரணங்களை நோக்கி தேடிச் செல்பவர்கள் இருக்கிறார்கள் மரணம் அவர்களை தேடி வருவதும் உண்டு நாம் எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்த முடியாது ஆனால் பொதுவாக வாழ்க்கை முறை சார்ந்து சில விஷயங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது யார் இளம் வயதில் எந்த கலைஞர்கள் இறந்து போனாலும் என்று சொன்னால் நீங்கள் பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் அல்லது நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பத்தாம் பொதுவான யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன நான் இதை வேறு தளத்தில் பார்க்கிறேன் ஒரு கலைஞன் என்பவன் பறந்து விரிய வேண்டும் அவன் எண்ணற்ற விஷயங்களோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவனை அழிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது அவனை உள்ளூர தனிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவனை விட்டு விலகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது கண்டிப்பாக மரணம் குறித்து நான் முத்துக்குமார் அவர்களே ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு மரணம் குறித்து அவருடைய பார்வையே வேறு விதமாக அவர் அவர் அவருடைய அழகில் பார்வையில் கண்ணதாசன்லேருந்து எல்லோருமே அந்த மரணம் குறித்து பேசாத கவிஞர்களே கிடையாது மரணத்தை நான் விடுவேன் என்று கண்ணதாசன் எழுதியது படைத்ததால் நான் இறைவன் என்று எழுதியது இப்போ கவிஞர்களுக்கு மட்டுமே உள்ள அந்த பார்வைகள் இதெல்லாம் இறைவன் குறித்தும் உலகம் குறித்தும் மரணம் குறித்தும் பல்வேறு பார்வைகள் அதை அவரும் பதிவு செஞ்சிருக்காரு பொதுவாக படைப்பாளிகள் இந்த மாதிரி சிந்தனையாளர்களுடைய மரணம் எவ்வாறாக நாம் பார்க்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் நீங்கள் பார்க்குற பார்வையும் ஒரு வித்தியாசமான பார்வையாக தான் நான் பார்க்குறேன் முதல் பார்வையில் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை கண்ணோட்டத்தை நீங்கள் மரணம் குறித்து இந்த நாமத்துக்குமாரின் மரணம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க தான் நான் பார்க்குறேன் சி மகேந்திரன் கிட்ட வந்து நான் முன்வைக்கிற கேள்வி படைப்பாளிகள் அப்படிங்கிறது உங்களை போன்ற இடதுசாரி சிந்தனையோடு தொடர்புடையது கலை என்பதே அரசியலுக்காண்டி தான் எல்லா வடிவத்தையும் அரசியலுக்காக சொல்லணும் உங்களுடைய மொழியில் சொல்லணும்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கருவி தான் கலைங்கிறது அது இசையாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் ஒரு கேமராங்கிறதே ஒரு பெரிய டூல் தான் அப்படிங்கிற விஷயம்தான் உங்களுடைய வடிவம் இப்போ நாமத்துக்குமார் போன்றவர்கள் தனக்கென்று ஒரு தனித்துவமான சிந்தனை வாய்ந்தவர்கள் தமிழ் மீது ஆண் பெண் உறவு மீது குடும்ப உறவுகள் மீதுலாம் பல்வேறு விஷயங்கள் தனித்துவமாக வைத்தவர்கள் ஆனால் அதே சமயம் திரைப்படங்களிலும் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய கவிஞராகவும் இருந்திருக்கிறார் அவர் அதுதான் அவரை பற்றிய ஒரு எல்லோரும் சிலாகிக்கிற விஷயம் சொன்ன உடனே எவ்வளவு விரைவாக எழுத முடியுமோ எழுத முடியும் எழுதிருவார் அப்படின்னு நாற்பது வயது நிரம்பிய நாற்பத்தி ஒரு வயது நிரம்பிய ஒருத்தர் ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே பாடல் எழுதியிருக்கிறாருனா எவ்வளவு விரைவாக அவர் செயல்பட்டிருப்பார் எந்தளவுக்கு உழைத்திருப்பாருங்கிற விஷயம் இருக்குது இப்போ எங்கெல்லாம் அழகியல் தன்மை அழகியல் தன்மையைக்காக சில சமரசங்கள் செய்து கொள்கிறார்களோ அப்போதெல்லாம் வந்து அவரிடம் இருக்க தீவிரத்தன்மை குறையும்ங்கிறது தீவிர இடதுசாரிகளுடைய வாதமாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த அழகியல் தன்மை இதுக்கெல்லாம் அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்கனாலே புரட்சி அடுத்த ஒரு இந்த மாதிரி சிந்தனை தீவிரத்தனமான சிந்தனைகள் இருந்து விலகக்கூடிய மனநிலையை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது சிலருடைய விமர்சனமாக இருக்கும் ஆனால் நான் முத்துக்கு இந்த ரெண்டு தன்மையிலேயும் இணையாக பயணித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ரொம்ப அதை வந்து ரொம்ப ஒரு உயர்வாகவும் மேன்மையாகவும் பார்க்குறேன் அது மட்டுமல்ல அதுதான் அவருடைய தனித்தன்மை என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து அவருடைய உருவாக்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அவருடைய தந்தையார் சிறு வயதில் அவர் படித்த நூல்கள் அப்புறம் அந்த நூல்களில் அவருக்குள்ள ஈடுபாடு அப்புறம் சென்னை வந்ததுக்கு பிற்பாடு இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரி இயக்கங்கள் அல்லது பொதுவான இயக்கங்கள் அல்லது தமிழ் சார்ந்த அமைப்புகள் எல்லாத்துலேயும் அவருடைய செயல்பாடுகள் குறிப்பாக தாமரை பத்திரிகையின் மீது அவருக்கு வந்து ஒரு எல்லையில்லாத ஒரு விருப்பமும் நெருக்கமும் எல்லா காலங்களிலும் அது இருந்து வந்திருக்கிறது அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வும் சிந்தனையும் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து இந்த இது ரெண்டையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்திருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர்கள் அல்லது சினிமான்னு வரும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் ஒன்று அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த படைப்புக்கான ஒரு உறுதிப்பாடு அதனுடைய லாயல்ட்டி அல்லது அதனுடைய விஸ்வாசம் அதன் மீது அந்த படைப்பின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இன்னொன்று பொதுவான இந்த வணிக உலகத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சூதாட்டங்களை உள்ளடக்கின இடமாகவும் இந்த திரை இருக்குது கலைஞர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து அந்த திரைப்படத்தினுடைய மோசடித்தனங்கள் பல காரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கு நான் வந்து இந்த இதை வந்து பலருடைய லைஃப்பில் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் சந்திரபாபு வாழ்க்கையில் பார்க்குறேன் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய சூழ்ச்சி அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் அந்த மன அழுத்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து வருது இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தனக்கென்று ஒரு பெரிய பீடத்தை கட்டிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு இயல்பான மனிதனாக அந்த இயல்பு அழித்தல்ங்கிறது இல்லாமல் பல பேர் இயல்பு அழிச்சிட்டு கிட்டத்தட்ட திரைப்பட நடிகர்களை விட மிகப்பெரிய நடிகர்களாக இவர்களுடைய தோற்றம் கவிஞர்களுடைய தோற்றம் மாறி விடுகிறது அப்படிப்பட்ட உயரம் தப்புறமும் இயல்பு மாற்றி மாத்திக்கல ம அந்த கவிஞன் கவிஞனுக்குள்ள அந்த தளம்னு இருக்குல்ல இப்போ மீடியா ஊடகம் நம்ம சொல்கிறோனாக்க ஊடக ஊடகத்துக்கு வந்து ஒரு அளவுகோல் இருக்குது அதே போல் கவிஞனுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த கவிஞன் என்கின்ற அளவுகோலுக்கு உட்பட்டு அவர் இருந்ததுனால தான் அவரால் வந்து படைப்புக்கும் ஒரு விசுவாசமாக இருக்க முடிஞ்சிருக்கு அதே போல் திரை உலகத்திலுடைய பொது விதிகள்லேருந்து ரொம்ப தூரம் விலகியவராகவோ அல்லது வேறு வைராக்கியத்தின் காரணமாக தனிமைப்பட்டவராகவோ இல்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக இருக்குது மேனேஜ் பண்ணியிருக்காருங்கிறது தான் அவருடைய தனித்தன்மை சிறப்பு அதுவும் ரொம்ப சின்ன வயதில் இந்த மாதிரியான ஒரு ஒரு ரெண்டு விஷயங்களையும் புரிந்து இயல்பாகவே புரிந்து இயல்பாகவே வாழ்ந்ததுங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அதாவது உங்களுடைய இடதுசாரி தளத்தில் இருந்து அவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி அப்படி அவர் இருந்தாரா அப்படிங்கிறத அவர் அப்படி அறிவித்து கொண்டாராங்கிறது கூட நமக்கு வெளிப்படையாக தெரியாது ஏன்னா அவர் திரைப்பட பாடலாசிரியங்கிறது தான் பொதுவான மக்களுக்கு அறிமுகம் அந்த வகையில் தான் அவர் அங்கீகரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க ஆனால் எந்த ஒரு கலைஞனும் படைப்பாளியும் வந்து நான் வந்து எதுவும் இல்லை நான் ஒரு பொதுவான ஆள் அப்படிங்கிற ஒரு தன்மையில் யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது அவருக்கென்று ஒரு வலது வலதுசாரி தாக்கமோ ஒரு இடதுசாரி தாக்கமோ மொழி குறித்தோ ஏதோ ஒரு அரசியல் எந்த நிலைப்பாட்டிலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கும் ஆனால் பொதுவாக அந்த மாதிரி தன்மையில் வெளிப்பட்டுக்க கூட கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துறையிலையும் சொல்லக்கூடிய விஷயம் திரைத்துறையிலும் பலருக்கும் அந்த தாக்கம் இருந்தாலும் பொதுவான ஆள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லோரும் வெளிப்படுத்துவாங்க அந்த வகையில் நான் முத்துக்குமாரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒருவர் அதனால தான் அவருடைய பாடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவிஞன் என்ற முறையில் வாழ்க்கையை அவர் பார்த்த பார்வை என்பது மற்றவர்கள் பார்த்த பார்வையிலிருந்து வேறுபட்டிருக்கிறது இருக்கிறது அதனால தான் அவருக்கு வந்து மனிதர்கள் பற்றி உறவுகளை பற்றிய பல விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு இதமாக அவரால் சொல்ல முடிகிறது அல்லது நமக்கெல்லாம் பிடிச்சது மாதிரி அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மனிதர்களின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு அப்போ அந்த மனிதர்களின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு வர்றபோது அந்த ஈடுபாட்டிலேருந்து அவருக்குள்ள ஒரு அரசியல் உருவாகுது அந்த அரசியல் என்பது நாம் கட்சி சார்ந்த அரசியல் அல்லது அது இது அப்படின்லாம் பார்க்குற பார்வையில் அவர் இருந்ததாக நான் நினைக்கல நான் அவரோட பழகின வரைக்கும் அவர் ஒரு ஒரு தன்னை ஒரு பெரிய இடதுசாரி மாதிரிலாம் காட்டிக்கிட்டவர் கிடையாது ஆனால் இடதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய அவருக்கு உடன்பாடான ஒரு விஷயங்களை எல்லா நேரங்கள்லையும் அவர் உடன்பட்டு எங்களோட சேர்த்து பயணிச்சிருக்கார் இதுதான் அவருடையது அதே போல் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலைகள் கொடுமைகள் அதே போல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து எழுத்து சுதந்திரம் அந்த சுதந்திரம் பறிபோகிற போது ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய ஆவேசம் இப்படிப்பட்ட ஒரு பார்வை இது இதுதான் அரசியலுங்கிறது இந்த அரசியல்ங்கிறது கட்சி சார்ந்த அரசியலோடு இதை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடிப்படையில் அவர் செயல்பட்டதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாராலும் எல்லாராலும் போற்றக்கூடிய இப்போ வந்து வடதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படிங்கிற நிலைமைகள் இல்லாமல் ஒரு பொது நிலையிலிருந்து அவர் பார்க்குறதுக்கு காரணம் தன்னோடு உடன்பட்ட இடதுசாரி கொள்கைகளோடும் தன்னோடு உடன்பட்ட மனிதநேய விஷயங்களிலும் தன்னோடு உடன்பட்ட தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மை குறித்த விஷயங்கள்லையும் அவர் ரொம்ப கவனம் செலுத்தினாருங்கிறது தான் அவருடைய இந்த பொதுத்தன்மைக்கு எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு காரணமாக நான் கருதுகிறேன் நீங்கள் பொது தளத்தில் சொல்கிறீங்க தனிப்பட்ட முறையில் அவர் தன் வாழ்க்கையில் வந்து அம்மாவை ரொம்ப சிறு வயதிலே இழந்தவர் அதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய எல்லா படங்களிலும் அந்த அம்மா அப்பாவினுடைய இழப்பு குறித்து அவர் எழுதுகிற பாடங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட வந்து ரீச் அந்த பாட வந்து என்னால் ரசிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இது அந்த பாடல் வந்து எல்லோரையும் டச் பண்ணியிருக்கு இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க த லைஃபில் அனுபவிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு படைப்பாக மாறும்போது ரொம்ப ஒரு அற்புதமாக சிலாயிக்கிறதா மாறுதுல இந்த உணர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அதுவும் வந்து நம்முடைய தமிழ்நாடு தமிழ் மக்களுடைய உணர்வுகள் அப்படிங்கும்போது அல்லது கிராமத்தின் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கிராமத்திலேருந்து அவன் பயிற்றுவிக்கப்பட்டான் அதனால தான் கிராமத்திலேருந்து வந்தவங்க ஒரு பண்பாடு கலை இதனுடைய முழு பிரதிநிதிகளாக அவர்களால் பார்க்க முடிகின்றது அப்போ வந்து தாய் பற்றிய ஒரு எண்ணம் அது சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அதையே அவர் என்னக்கூடிய ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்ப க காரணத்தினாலேயும் தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய தாயினுடைய இழப்பு அதே போல் ஆனந்த விடலில் வந்து குழந்தைகளை பற்றி பிள்ளைங்களை பற்றி தந்தை மகன் உறவுகளை பற்றி அவர் எழுதினதெல்லாம் ஒரு பெரிய காவியம் போல தான் அது இருக்கும் அதனுடைய வரிகள் நீங்கள் எடுத்து படிக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சங்ககாலத்தினுடைய தொடர்ச்சியாக தான் அது உள்ளீடுகளோடு அதை இணைச்சி 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 அவர் எழுதி வரும்போது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஒரு சி மிகச்சிறந்த ஒரு இலக்கிய படைப்பாக அது திகழ்கிறது பாடல் மட்டுமல்ல அப்போ அவருடைய பார்வையே ஒட்டுமொத்தமான பார்வையே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க இந்த அன்பு சமூகம் தாய் உறவுகள் அதுவும் நம்முடைய குடும்ப உறவுகளை பற்றி மிக ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்தது தான் அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது அதுக்கு அவர் விசுவாசமாக இருக்கார் எழுதுறாரு நீங்கள் பல கவிஞர்களுடைய கவிதைகளை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு ரொம்ப ஒரு வெற்றி சொற்களை உள்ளடக்கியக்கூடிய ஒரு காதலாகவும் ஒரு கற்பனையில் அப்படியே மிதந்து போகிற ஒரு தன்மையாகவும் அது ஏதோ வானத்தில் அப்படியே பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சிகளை அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கும் அது ஆனால் இவருடைய இது வந்து ஒரு ஒரு மெட்டீரியலாக ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு மகன் இருக்கிறான் மகனுக்கும் அம்மாவுக்குமான அந்த உறவுகளில் இன்னும் எழுதப்படாத பாடப்படாத பேசப்படாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதை வந்து அவர் ஒரு பாடலாக கொண்டு வர்றார் அதே போல் மகனுக்கும் தந்தைக்குமான உறவு இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு ஏக்கத்தை தான் அது காட்டுது இதெல்லாம் நிரப்பப்படாத பகுதிகள் வாழ்க்கையில் வந்து வந்து வாழ்க்கை வந்து இன்னும் முழுமையாக நிரப்பப்படுவதில்லை வாழ்க்கையினுடைய முழு வடிவத்தையும் கண்டறியக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரையில் படைப்பாளிகள் படைப்பாளிகளில் முதலிடத்தில் இருப்பவன் கவிஞர் வாழ்க்கையினுடைய முழுமையை கண்டறியக்கூடியவன் உணர்வு பூர்வமாக தன் அந்த உலகத்திலிருந்து தனக்கு தன்னுடைய சுயநலம்ங்கிற ஒரு கோட்டிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொண்டு அவன் உலகமே என்னுடைய உலகம் வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அவனால் அதை சொல்ல முடியுது அதனால தான் தமிழ் சமூகத்தினுடைய மனித உறவுகள் பற்றிய மிகச்சிறந்த ஒரு பாடலை அவரால் சொல்ல முடியுது தெய்வங்கள் எல்லாம் தோற்றை போகும் என் தந்தையின் அன்பையும் அப்படிங்கிறத எந்த பக்திமானும் ரசிக்காமல் இருக்க முடியாது யாரும் ரசிக்காமல் இருக்க முடியாது அதே போல் ஒரு நாத்திகன் கூட கடவுள் நம்பிக்கை அவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறத விட கடவுள் என்று நம்பப்பட்ட ஒன்றுக்கு இணையாக அவருக்கு இவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்பப்பட்ட ஒன்றுக்கு இதாக அப்படி கட்டமைக்கப்பட்ட ஒன்றுக்கு இணையாக தந்தையை தந்தை தான் ஜெயிக்கிறாரு கடவுள் தோத்து போகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த அதனுடைய ஈடுபாடு அதனுடைய உள் உணர்வுகள் இந்த மாதிரி வரிகள் வேற யாரும் வரையில் அவங்க விழதான் செய்வாங்களோ ஒழிய கற்று கூட போக மாட்டாங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை அது வாழ்க்கை அது இல்லை நான் முத்துக்குமாருடைய குடும்ப அமைப்பு குறித்து இவ்வளோ நேரம் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்துக்கொண்ட அந்த முக்கியமான விஷயங்கள் அந்த கற்றது தமிழ் அந்த திரைப்படத்தில் அந்த பெண் வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறது அப்போ அவர் எழுதின அந்த பாடல் வந்து பயங்கரமான ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அந்த பறவையே எங்கு இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த பாடலில் வந்து ஒரு தனிமை ஒரு ஒரு விரக்தி எல்லாவற்றையும் அந்த ரெண்டு மூணு வரியில் சொல்லக்கூடிய பாடலாக தான் இருந்தது அப்போ அவருக்கு வந்து பெரிய லெவலில் அதாவது குடும்ப உறவில் இருந்து பறந்துபட்ட அளவில் எல்லா தளங்களையும் அவரால் சிந்திக்க முடியுது அதை உணர்ந்து எழுத முடியுதுங்கிறது இதை காமிக்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் அவருடைய சிறப்பு அதாவது ஒரு குழந்தையை வந்து அவருடைய குழந்தையை அவர் நேசிக்க எப்படி நேசித்தார் அவர் குழந்தையை எப்படி பார்த்தாருங்கிறதுக்கு ஆனந்த உடனில் அவர் எழுதின தொடர் தான் ஒரு காரணம் அந்த நான் வந்து அவர் எழுதிய பாடல்களை விட அதை ரொம்ப ர அழகாக ரசித்தேன் ஒரு ஒரு தந்தை அந்த தந்தைக்கும் குழந்தைகளுக்குமான உறவு தந்தைக்கும் சமூகத்துக்குமான உறவு மனித உறவுகள் எவ்வளவு போகுது அப்படிங்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பாடல்களாக எனக்கு தோணுது அப்போ அது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அப்படியே வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் ரசித்து ரசித்து அதோடு வாழ்ந்து அதை ஒரு படைப்பாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ திரைப்பட பாடல்களில் நான் நிறைய எழுதி பாடல்களை எழுதி குவிக்கிறேன் அல்லது பேர் வாங்க போகிறேன் அல்லது பெரிய பெரிய விருதுகளை வாங்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு நோக்கமாக வச்சு செயல்படலாம் அல்லது வந்து வாழ்க்கையை அவ்வளவு ஆழமாக பார்த்து ரசித்து அதனால் பெறக்கூடிய ஒரு கவி இன்பம் என்பது விருதுகளை விட பணத்தை விட செல்வத்தை விட செல்வாக்கை விட அரசியலை விட ரொம்ப உயர்வானது அப்படின்னு ஒரு படைப்பாளி கரதராம் பாருங்க அதுதான் வந்து ஒரு மா கவிஞனுடைய உள்ளம் நான் என்னுடைய முகநூலில் எழுதுகிற போது முத்துக்குமர மாகவி அப்படின்னு தான் எழுத தோணுது நான் அதை அடிக்கும்போது அப்படி தான் எழுதுனேன் என்ன காரணம்னாக்க கவி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அது வந்து ஒரு திட்டமிடல் கிடையாது கவி என்பது என்ற சொல் வந்து கட்டாயம் வந்து அதுக்குள்ளே ஒரு அரசியல் கிடையாது கவி என்ற ஒரு உலகம் வந்து மனித உணர்ச்சிகளையும் மனித வாழ்வையும் அது பார்க்குறது மட்டுமல்ல அவன் எழுதியதில் அவன் வாழ்ந்ததினுடைய முதல் ரசிகன் யாருன்னா அவன்தான் அந்த ரசனை தான் ரொம்ப முக்கியம் அந்த வாழ்வினுடைய அனைத்து பகுதிகளையும் ரசித்து ரசித்து அவர் எழுதுனதுனாலதான் அதில் பொய் இல்லை அதில் வந்து வர்ண ஜாலங்கள் இல்லை வேற எந்த பூச்சியும் இல்லை அப்படியே ஒரு இயற்கையாக ஒரு குழந்தை அப்படியே பிறந்து கீழே விழற போது வந்து எவ்வளவு மகிழ்ச்சியோடு அதை எடுத்து வாரி அணைக்கிறோமோ அதே போல் அவனுடைய கவிதைகளும் அந்த மாதிரியான பல சிறப்புகளை கொண்டதாகத்தான் அமைந்திருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்முடைய திரைப்படங்கள் திரை உலகம் கவிஞனை வந்து அது காப்பாற்ற தவறுதுங்கிறது தான் என்னுடைய ரொம்ப ஆழமான அபிப்பிராயம் உலகத்தின் பல நாடு முத்துக்குமாரை பற்றிய ஒரு விமர்சனம் மறைபொருளில் வைக்கப்படுகிறது என்ன மறைபொருள்னாக்கா அவர் ஒரு ஒரு மது இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து இவ்வளோ சீக்கிரம் செத்து போனார் அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப மறைஞ்சி ஒளிஞ்சு சொல்கிறாங்க நான் அதை ரொம்ப வெளிப்படையாக பேச விரும்புகிறேன் மேலை நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையை பற்றி பல தத்துவங்கள் உண்டு இப்போ உமர் கயாம் மதுவையும் அவர் பேசுகிறாரு த ஜக் ஆஃப் த உமன் ஜக் ஆஃப் த ஒயின் அண்ட்ல அண்ட் ஏ லோஃப் ஆஃப் த பிரு ஒரு ரொட்டி துண்டும் அதே போல் மது கோப்பையும் அப்படிங்கிறது வந்து அவர் எழுதுனதில் ரொம்ப முக்கியமானது இந்த மது மது சார்ந்த விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாடுகளுக்கும் சில கணிப்புகள் இருக்குது இப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒழுக்க விதிகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் எனக்கெல்லாம் அந்த ஒழுக்க விதிங்கிறதுலாம் நம்பிக்கையே கிடையாது அது ஒரு தனி மனிதனுடைய புரிதல் மது அருந்தினதும் அருந்தாததும் தனி மனிதனுடைய புரிதல் இப்போ கவிஞர்களில் யார் நான் பார்த்த வரைக்கும் அந்த மது பழக்கத்துக்கு யாரெல்லாம் அடிமையாகிறாங்க அல்லது அதில் உள்ள போகிறாங்கங்கிறாங்க ஒருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நேர்மையானவர்களாக ரொம்ப அப்பாவியானவர்களாக உலகத்தை வந்து அவங்களால் வந்து இவ்வளோ மோசமாக இருக்க இருக்கே அப்படிங்கிற உணர்வுகள் மிகுதி கொண்டவர்களால் தான் முதுகிறுதி கொண்டவர்களுடைய ரொம்ப ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு இடமா அல்லது அது அது அதோடு கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடமா இது மாறுதாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது இது வந்து மேலை நாடுகளில் அதிகம் கிடையாது இந்த பாப்புலர் நெருடா நோபல் பரிசு பெற்ற கவிஞன் சிலி தேசத்தினுடைய கவிஞன் அவன் எழுதுகிற கவிதைகள் உலகம் முழுக்களும் கொண்டாடப்படுது அவன் மதுவையும் பாராட்டி போற்றி மது அருந்துவதை பற்றி ஏதோ மறைச்சி ஒளிச்செல்லாம் எழுதுறது கிடையாது ரொம்ப வெளிப்படையாகவும் எழுதக்கூடிய ஒரு ஆளார்ந்தர்கள் கண்ணதாசன்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் அவர்கள் அவர்களுடைய உடல் நிலமோ சமூகமோ சமூகத்தினுடைய தாக்கங்களோ இப்படிப்பட்ட இழப்புகளை அவர்களுக்கு தரவில்லை ஆனால் இங்கேயே நடக்குது அப்படின்னாக்க மதுக்கடைகளை இப்போ குடிக்கிறதா இல்லையாங்கிற ஒரு அடிப்படை சிந்தனை எந்த அளவுக்கு குடிக்கலாம் என்ன செய்யலாங்கிறத உள்ள மேலை நாடுகளில் மது கடைகளை மூடுங்கள்ங்கிற போராட்டம் இல்லை இங்கே தான் அது இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இங்கே ஒரு சூழல் இருக்குது அதில் இந்த திரைப்படங்கள் இப்படிப்பட்ட மாமனிதர்களை அவங்களை எப்படி கவனமா கையாளணுங்கிறதுல வந்து மட்டுமில்லை பொதுவாகவே இப்போ இப்போ படைப்பாளிகளுடைய நண்பர்கள் மற்றவங்க இவங்க எல்லாம் வந்து நீங்க எடுத்து அதை எடுத்து பாருங்களேன் ஆரம்பத்துல நாம் பாக்கும்போது முத்துக்குமார் எந்த விதமான பழக்கத்துக்கும் அடிமையாகாத ஒரு இருந்து மலை இருந்து வரக்கூடிய ஒரு நீர் வந்து எப்படி வந்து தெளிவா இருக்குமோ அதே மாதிரி ஒரு இளைஞனாக நான் பார்த்திருக்கிறேன் மெரினா நம்ம கடற்கரையில் நான் நடந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னுக்கே வேகமாக ஓடி வந்து கையை ரெண்டு கைகளையும் அப்படியே பிடிச்சி தாமரை வந்து இந்த இதழில் நான் பார்த்தேன் இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருந்தது ஐயா அப்படின்றது தான் முதல் சந்திப்பு அவர் அப்போ நீங்கள் யார் அப்படின்னா நான் வந்து கல்லூரியில் இருக்கேன் அப்படின்னாரு அப்போ நான் அப்படி திரும்பி பார்க்கும்போது நான் சென்னைக்கு வந்தபோது எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஒரு இளைஞனாச்சேன்னு பார்த்தேன் ஆனால் எந்த சூழல் வந்து அவரை இப்படியெல்லாம் வீழ்ச்சிக்கு காரணமாக வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை உருவாக்கியதுன்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ வந்து நம்முடைய திரைப்படங்கள் திரைப்பட கலைஞர்கள்லாம் சொல்கிறாங்க நான் ரொம்ப வேண்டுகோளாகவே விடுறேன் திரைப்பட துறைகளில் அவங்க பணியாற்றுகிற காலங்களில் மற்ற இடங்களில் மது அருந்தக்கூடாதுங்கிற ஒரு பொது விதியை உருவாக்கணும் சும்மா வந்து நின்றுட்டு இப்போ முத்துக்குமார் இப்படி போயிட்டாருன்னு போட்டவங்க அவரே இப்படி உருவாகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து மைக் பிடிச்சி பேசினாங்கன்னா எப்படி அதை ஏற்றுக்கணும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்பதை விட மிக முக்கியமானது நீங்கள் வைக்கிற வேண்டுகோள் வேண்டுகோள்னால் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்போ நடிகர் சங்கம் மற்றவங்க இதை பற்றி இப்படியெல்லாம் சில பேருக்கு பாதுகாக்க இருக்கும்போது ஒரு சங்கமோ ஒரு அமைப்போங்கிறது தே ஆர் காம்ரேட்ஸ் அவர்களெல்லாம் நம்முடைய தோழர்கள் நம்முடைய குழந்தைகள் இப்போ பார்க்கும்போது அதை அதை பார்க்கும்போது என்னுடைய மூத்த சகோதரன் இறந்து போனது போல வந்து ஒரு துயரம் அப்படியே தொண்டைய வந்து அந்த அந்த இடத்த போய் அந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் விரும்புகின்ற இது போன்ற சிந்தனை உள்ள வீரியம் உள்ள இளைஞர்கள் அனைவருக்குமே ஒரு வேண்டுகோளா வைக்கிறீங்க பூமரம் ஒண்ணு ஒரு புயல்ல வேரோட பூக்களும் காய்களோடும் புடுங்கி கிடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு துயரம் இருக்கு அந்த துயரத்துக்கு அந்த வீழ்ச்சிக்கு வெறும் முத்துக்குமரர்களுடைய அவருடைய அவர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திருக்கலாம்ங்கிறதோட பிரச்சனை முடியுதானே கிடையாது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொது சமூகத்தினுடைய ஒரு பொறுப்புணர்ச்சி நான் அரசியல்வாதி அப்படிங்கும் போது நூறு இளைஞர்கள் இருநூறு இளைஞர்கள் யாராவது ஒரு இளைஞர் மது வழக்கத்துக்கு அவர் இருக்காருனாக்க அவர் மீட்பதற்கு ஒரு தொடர் முயற்சியை நான் மேற்கொள்றேன் அனைவருக்கும் அனைவருக்கும் இருக்க பொறுப்பு அப்பதான் வந்து படைப்பாளிகளை காப்பாற்ற முடியும் அவர் இழந்து போன போது கண்ணீர் விடுறது இல்லை இன்னும் ஆயிரம் ஆயிரம் படைப்பாளிகள் ஒரு கவிஞன் வந்து ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்து வாராது வந்த மாமனி ங்கற மாதிரி முத்துகுமரன் மாதிரி இன்னொரு முத்துகுமரன் நம்மால வந்து ஒரு பாடலாசிரியரை உருவாக்க முடியுமா கேட்டே எத்தனை ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் இயல்பு என்பது குழு சமூகத்துக்கு அப்ப அத பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ முத்துகுமரன் தான் இருக்கு மற்றவங்கட்ட எல்லாம் கிடையாதுங்கற அந்த ஒரு பொறுப்பு ஒரு சமூகமாக தனி விடுத பிரச்சனையா முடியாது நான் ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட தான் திரைப்பட உலகத்தை சார்ந்தவர்கள் என்ன தவறா கருத மட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் இந்த இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இந்த மாதிரியான முயற்சிகளையும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தையும் இப்படிலாம் செய்யக்கூடாது பொது இடத்தில் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பொது விதியை அவர்கள் விதிக்க வகுக்க வேண்டும் அதை மனப்பூர்வமாக பின்பற்ற வேண்டும் என்பதை என்னுடைய மிகப்பணிவான வேண்டுகோளாக முன்வைக்கும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலை பொழுத அர்த்தமுள்ளதாக்கூடிய விஷயமா பல்வேறு விஷயங்களை பேசணும்னு எதிர்பார்க்குறேன் முத்துக்குமார் விஷயமாக இருக்கட்டும் விடுதலை நாள் கொண்டாட்டம் குறித்த உங்களுடைய பார்வைகளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த சமூக மாற்றத்திற்கு சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்குமான பல்வேறு விஷயங்களை உங்களுடைய இருந்து உங்களுடைய இருந்து தந்திருக்கீங்க அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி சார்பாக உங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்